பயங்கரவாத எதிர்ப்பு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதில் இந்தியாவும் நெதர்லாந்தும் ஒரே அணுகுமுறையை பின்பற்றுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பாத பாகிஸ்தான் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகிறது. ஜம்மு ஐ.ஐ.எம் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குற்றச்சாட்டு. மேற்குவங்க மாநிலத்தில் பலத்த பாதுகாப்புடன் இன்று 4ஆம் கட்ட தேர்தல். 44 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. கிழக்கு லடாக் எல்லையில் ராணுவ படைகளை திரும்பப் பெறும் விவகாரம். இந்தியா சீனா ராணுவ கமாண்டர்கள் 11வது சுற்று பேச்சு. இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் கணவர் பிலிப் மறைவு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் முதல் ஆட்டத்தில் மும்பை அணியை வென்றது பெங்களூரு அணி.